ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு எண்ணியல் நிபுணர் சவிசிஸ்ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் மார்ச் 2022 உங்கள் எல்லாருக்கும் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம். இதில் எண் கணித ரீதியாக 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் பிறந்தவர்களுக்கான பலன்கள் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து இதை ராசியின் அடிப்படையிலையும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் தான் பலன்கள் சொல்லி தெளிவாக புரிய வச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் இதை நீங்கள் ராசியின் அடிப்படையிலையும் புரிந்து கொள்ளலாம். அதனால் நீங்கள் இந்த பலன்கள் முழுமையாக நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுடைய பிறந்த தேதியின் அடிப்படையில் மட்டுமல்லாமல் ராசியின் அடிப்படையிலும் ஆன பலன்களையும் கேட்டுக்கொள்வது முழுமையான பலன்களாக உங்களுக்கு அமையும்னு நான் சொல்கிறேன். அதோடு இல்லாமல் ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து பலன்கள் கொடுக்கும் பொழுது ஹெட்லைன்ஸ் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்காகவே பிரத்யேகமான இலவச பொது பலன்கள் பற்றியெல்லாம் நம்ம குறிப்பிடுறோம். அது என்ன மாதிரியான பலன்கள் நான் தருவேன், நீங்கள் என்ன டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பணும் அப்படிங்கிறதெல்லாமே இந்த பதிவின் இறுதியில் அதற்கான டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை முழுமையாக கேட்டுட்டு அதன்படி நீங்கள் அனுப்பும் பொழுது உங்களுக்கான இலவச பொது பலன்கள் அனுப்பி வைக்கப்படும். புதனுக்குரிய 5, 14, 23 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கும் புதனின் ஆட்சி வீடுகளான மிதுனம் மற்றும் கன்னி ராசியை சேர்ந்தவர்களுக்கும் இந்த மார்ச் 2022 எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம். முதல்லயே சொல்லணும்னா ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல காலகட்டத்திற்குள்ளார தான் நீங்கள் அடி எடுத்து வைக்கிறீங்க, ரொம்ப நல்ல மாதம் அப்படின்னு ஒற்றை வரியில் சொல்லிடலாம். காரணம் என்னென்னா, இந்த மாதம் பிறக்கும் பொழுதே உங்களுக்கான ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சூரியனுடைய ஆதிக்கத்தில் தான் பிறக்குது. அதாவது சூரியனும் புதனும் இணைவதை புத ஆதித்ய யோகம் அப்படின்னே சாஸ்திரம் சொல்லுது. அந்த அளவுக்கு ரொம்ப நட்பு ரீதியான ஒரு எண்ணின் ஆதிக்கத்தில் தான் இந்த மாதமே பிறக்குது. உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த மாதத்தில் நிகழ்ந்தேறவே போகுது. ஒரே ஒரு விஷயம், நீங்கள் எந்த அளவுக்கு ஃபோக்கஸ்டாக இருக்கீங்களோ, எந்த அளவுக்கு முயற்சிகளை நீங்கள் கொடுக்குறீங்களோ, அந்த அளவுக்கு ரிசல்ட்ஸுங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கவே போகுது. குறிப்பாக உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயம் வந்து பணி செய்யும் இடத்தில் உங்களுக்கான ஒரு நல்ல மாறுதல்கள், நீங்கள் விரும்பிய ஒரு ப்ரொமோஷனோ அல்லது இன்க்ரிமெண்ட்டோ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கூட செய்துக்கிட்டு இருக்கிற தொழிலில் இருந்த மந்த நிலை மாறி சீரான வளர்ச்சியை நீங்கள் பார்ப்பீங்க. ஏற்கனவே ஏதேனும் ஒரு சில இடங்களில் உதவிகள் தேவைப்பட்டு நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா அதுவும் கிடைக்க பெறுவீர்கள். அது மாதிரியான ஒரு நல்ல ஒரு காலகட்டத்துக்குள்ளார தான் வரீங்க. இது எல்லாத்துக்கும் மேலே வரக்கூடிய ஏப்ரல் மாதம் நிகழக்கூடிய கிரக பெயர்ச்சிகளுடைய முற்பலன்களாக இந்த மார்ச் மாதம் இறுதியில் உங்களுக்கு நிறைய அனுகூலமான விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நடக்கும். அதாவது முதல் பாதியை விடவும் இரண்டாவது பாதியில் இன்னும் நிறைய ஃபேவரபுளான ரிசல்ட்ஸ் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, அதற்குரிய மிக சரியான திட்டமிடுதல்களும் முயற்சிகளும் வைத்து கொள்ளுங்கள். வீட்டு பெண்களை பொறுத்த வரைக்கும், அதிலது நீங்கள் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை உருவாக்க போது மன அமைதிக்கும் ஒரு மகிழ்ச்சிக்கும் இடம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இது இருக்க போகுது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா, நிறைய வந்து உங்களுக்கு கேட்கக்கூடிய இடங்களில் உங்களுக்கான பண வருவாய், பண ஹெல்ப்புங்கிறது கிடைக்கும். ஸோ கடன் மட்டும் அதிகமாக வாங்கிடக்கூடாது. அது வந்து இந்த மாத இறுதிக்குள்ளார நீங்கள் நிறைய செலவு பண்ணி அது வரக்கூடிய மாதங்களில் அதில் நீங்கள் ட்ராப் ஆகிடுவீங்க. அதாவது நீங்கள் செய்த செலவிற்கான கடன் தொகை மட்டும் அப்படியே நிற்கும், ஆனால் நீங்கள் வாங்கி போட்ட பொருட்களுக்கான எந்த அப்ரிசியேஷனும் இல்லாமல் போயிடும். ஏன்டா இது வாங்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு வகையில் நீங்கள் ஆகிடக்கூடாது. அதனால் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க, சிக்கனத்தை கடைபிடிங்க. இந்த மாதம்ங்கிறது ஒரு கோல்டன் பீரியட்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் இந்த மாதத்திலையும் குறிப்பாக ஒரு சில தேதிகளில் உங்களுக்கான அனுகூலமான சூழ்நிலைகள் எது எதெல்லாம் உருவாகும், எந்த தேதிகளில் உருவாகுங்கிறத இப்போ நான் சொல்ல போகிறேன், கவனமாக கேட்டுவாங்க. முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 5ஆம் தேதி அப்படிங்கிறது மணி ஃப்ளோவுக்கான ஒரு நல்ல தேதியாக அது அமைவதோடு மட்டும் இல்லாமல் அந்த தேதியை நீங்கள் ஏதேனும் புதிய விஷயங்கள் துவக்குவதற்கான ஒரு தேதியாகவும் நீங்கள் அமைத்து கொள்ளலாம். கூடுதலாக பிரயாணத்தின் மூலமாகவும் அனுகூலங்கள் உண்டு பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல்ங்கிறது இந்த தேதிக்கு உண்டு. இரண்டாவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 14ஆம் தேதிங்கிறது ரொம்ப நல்ல தேதியாக தான் அமைது. இந்த தேதியில் உங்களுக்கான ஒரு அற்புதமான ஒரு விஷயங்கள் நீங்கள் தூங்கலாம். ஏன்னா பாசிட்டிவான சேஞ்சஸை கொடுக்கக்கூடிய ஒரு தேதி தான் அது.
மணி ஃப்ளோவும் நல்லா இருக்கும். சில நேரங்களில் இந்த விடுபட்ட பணங்கள் எங்கேயாச்சும் ஒரு உங்கள் பணம் போய் லாக் ஆகிருக்கு, கைக்கு வருமானு டவுட்டாக இருக்குன்னா இந்த தேதியில் நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அது கைக்கு வந்து சேரும். மூன்றாவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 23ஆம் தேதி அப்படிங்கிறது ஒரு அனுகூலம் மிகுந்த நாளாக அமைது. புதிய விஷயங்களை நீங்கள் அந்த தேதியில் துவங்கலாம். 4ஆம் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 30ஆம் தேதிங்கிறது நல்ல அனுகூலமான விஷயங்களை உருவாக்கும். மேற்கொண்டு உங்களுக்கான மணி ஃப்ளோவும் நல்லா இருக்க போகுதுன்னு சொல்லலாம். 31ஆம் தேதி பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய ஒரு நல்ல தேதியாக அது அமைது. குடும்பத்தோட இஷ்டதெய்வ வழிபாடு பண்ணுவது, குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வருவதெல்லாம் நன்மை பயக்கும். ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டுட்டு இருந்தது எல்லாமே உங்களுடைய பிறந்த தேதியின் அடிப்படையிலையும் ராசியின் அடிப்படையிலும் சொல்லப்பட்ட பலன்கள். ஆனால் ஒவ்வொரு மனிதருக்குமே அவங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண்ணுன்னு ஒரு எண் செயல்படும், உங்களுடைய பெயர் எண் அப்படிங்கிற ஒரு நம்பரும் செயல்படும். ஸோ இது சரியாக இருந்தாலே, அதாவது உங்களுடைய பிறந்த தேதிக்கும் பிறந்த தேதியின் கூட்டு எண்ணிற்கும் உங்களுடைய பெயர் மிக சரியாக பொருந்தி இருந்தாலே வாழ்க்கையில் எல்லா காலகட்டத்திலையுமே சொல்கிறேன், இந்த மாதம்னு கிடையாது, எல்லா சூழ்நிலைகள்லையுமே ஒரு ஸ்மூத்தான ஒரு லைஃப்பை லீட் பண்ண முடியும். அதற்கான எண்கணித ஒரு கம்பாரிசன் எப்படி உங்கள் பெயர் அமைஞ்சிருக்கு, உங்களுடைய பெயர் உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருந்தியிருக்கா, அப்படி பொருந்தி இருந்தால் என்ன நம்பர் வருது, உங்களுடைய பெயருடைய நம்பர் என்ன வருது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், அதுக்கான விளக்கத்தை தெரிஞ்சுக்கலாம். அப்படி பொருந்தலைனா ஏன் பொருந்தலை அப்படிங்கிற விளக்கத்தையும் நான் உங்களுக்கு இலவசமாக அனுப்பி வைக்கலான் இருக்கேன். ஆனால் இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அதோடைய ஸ்க்ரீன்ஷாட்டோட கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய பிறந்த தேதி மற்றும் உங்களுடைய பெயர் இனிஷியலோடு அனுப்பணும். இதில் ஒரு சில பேர் பிறந்த தேதி சர்டிஃபிகேட்டில் ஒரு பெயராக தேதியாக இருக்கும், ஆக்சுவலான டேட் ஆஃப் பர்த் வேறு ஒன்றாக இருக்கும், ரெண்டுத்தையுமே அனுப்புகிறாங்க. அப்படி அனுப்ப வேண்டாம், ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த் மட்டும் நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா போதும். அதே மாதிரி சில பேர் என்ன பண்ணுறாங்க, கமெண்ட்ஸில் போட்டுறாங்க, கமெண்ட்ஸில் அனுப்பாதீங்க, அது உங்களுக்கு பலன்கள் என்னால் அனுப்பி வைக்கவே முடியாது, மிஸ் ஆகிடும். ஸோ டைரெக்டாகவே நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு உங்களுடைய பெயர் அனுப்ப போகிறீங்க இனிஷியலோட, அப்புறம் உங்களுடைய பிறந்த தேதி அனுப்ப போகிறீங்க. இதை நான் கம்பேர் பண்ணி அது உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிடுவேன். இதை நீங்கள் ஹெட்லைன்ஸ் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பும்போது ஒரு 3 டேஸ்க்குள்ளார உங்களுக்கான பதில் நான் முன்னுரிமை கொடுத்து அனுப்பி வைப்பேன். இதில் ஹெட்லைன்ஸ் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் அனுப்பும்போது நான் பலன் கொடுக்காமல் மிஸ் பண்ணிடுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பி வைங்க. அதன் பிறகு உங்களுக்கு இங்கே நான் கொடுக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே, இந்த இலவச பலன்களாக நான் கொடுக்கக்கூடியது எல்லாமே பொது பலன்களாக, அதாவது உங்களுக்கான பிரத்யேகமான உங்களுடைய பெயருக்கான பலன்களாக நான் அனுப்பி வைப்பேன். ஸோ அதில் உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு புரிய வரும். உங்களுடைய பிறந்த தேதி, தேதியின் கூட்டு எண், பெயர் எண், இது போன்ற நிறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிய வரும். சில பேர் வந்து பிறந்த குழந்தைக்கு கூட பெயர் அமைச்சிருப்பீங்க. ஸோ பிறந்த குழந்தைக்கு பேர் அமைச்சிருந்தீங்கன்னா பிறந்த குழந்தையுடைய பிறந்த தேதி அந்த பெயரை கூட எனக்கு நீங்கள் இனிஷியலோட அனுப்பிச்சு வைக்கலாம். அந்த குழந்தைக்கு அந்த பெயர் எண்கணித ரீதியாக அமைஞ்சிருக்காங்கிறதையும் நான் சரிபார்த்து சொல்லுவேன். சில பேர் வியாபாரிகளாக இருப்பீங்க, உங்களுடைய வியாபார நிறுவனத்தினுடைய பெயரை கூட நீங்கள் அனுப்பிச்சு வைக்கலாம். அந்த வியாபார நிறுவன தலைவர், அதாவது ஓனர்னு சொல்கிற முடியும், அவங்களுடைய ப்ரொப்ரைட்டருடைய நேம் இனிஷியலோட ப்ளஸ் உங்கள் டேட் ஆஃப் பர்த் ப்ளஸ் உங்கள் வியாபார பெயர் எண், இதை கூட நீங்கள் அனுப்பிச்சு வைக்கலாம். அது சரியாக பொருந்திருக்காங்கிற தகவலையும் பார்த்து சொல்லுவேன். இது எல்லாத்தையும் நான் வந்து நீங்கள் டீட்டெயில் அனுப்பிச்சதுலேருந்து ஒரு 3 டேஸில் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். அது வரைக்கும் கொஞ்சம் தயவு செய்து காத்திருக்கணும்னா, நிறைய பேர் இந்த மாதிரி டீட்டெயில் அனுப்புறதுனால எனக்கு அந்த டைம் வந்து அவசியம் எனக்கு கொடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் விரிவான பலன்களுடன் சந்திப்போம். நன்றி.